சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி நான் மூல நட்சத்திரம் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். யாராவது அதை பார்க்கலை அப்படின்னா அதை பார்த்துடுங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உங்கள் வீட்டில் யாராவது மூல நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் அந்த பதிவை நீங்கள் பார்க்கலைன்னா அதை போய் பார்த்துடுங்க. பெண் மூலம் நிர்மூலம் அல்ல, நிர்மலம் அப்படின்னு நான் அதில் விளக்கம் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அம்மா ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா நாங்கள் மூல நட்சத்திரம்னு பயந்துக்கிட்டு இருந்தோம், ஒரு பொண்ணு மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டா அது நிர்மூலமா அப்படின்னு நாங்கள் பயந்துட்டு இருந்தோம், ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. கூடவே இதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அம்மா பூராடம் நூலாடாதுன்னு சொல்கிறாங்களேம்மா, அது உண்மையா, எங்கள் வீட்டில் பூராட நட்சத்திர பெண்கள் இருக்கிறாங்க, அதுக்கும் நீங்கள் ஒரு விளக்கம் கொடுங்களேன் அப்படின்னு எனக்கு நிறைய மெசேஜ் வந்திருந்தது. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. யாராவது பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான விளக்கம் தான் இந்த பதிவு. பூராடம் நூலாடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் அதை ரொம்ப விளக்கமாக சொல்ல விரும்பலை, ஏன்னா அது ஒரு அமங்கலமான பொருளில் எல்லாரும் சொல்லிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி பூராடம் போராடும், இது எல்லாருமே சொல்கிறது. யாராவது நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டு நீங்கள் நானா பூராடம்னு சொல்லி பாருங்களேன், அடுத்த வார்த்தையை பூராடமா போராடிக்கிட்டே இருக்கும்பா அப்படிம்பாங்க. இந்த பூராட நட்சத்திரத்துக்கு எவ்வளவு பெருமை சிறப்பெல்லாம் இருக்குது தெரியுமா, அது யாருக்குமே தெரியறதில்லை. இப்போ நான் ஒன்றுன்னா சொல்கிறேன் பாருங்க. மகாபாரத போர் நடந்தது இல்லையா, அந்த போர் நிறைவடைந்த நாள் பூராடம் நட்சத்திர நாளில் தான் அது முடிவுக்கு வந்தது. அப்போ பூராடம்னா போர்க்களமாக இருக்கிற இடத்துல ஒரு அமைதி, ஒரு முடிவு கிடைக்கும். பூராடம் ஒரு சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும், அதுதான் பூராடம் நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. இப்போ பூராடம் போராடும்னா போராடும், எதுக்கு போராடுவாங்க, ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, கிடைக்கணும் அப்படின்னா முயற்சி பண்ணுவாங்க, தோல்வி வந்துடுச்சுன்னா துவண்டிட மாட்டாங்க, போராடி 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 முயற்சி பண்ணி அது எனக்கு வேணும்னு வெற்றி அடைஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியே வரும். அது வரைக்கும் அந்த வெற்றியை நோக்கி போராடிக்கிட்டே இருப்பாங்க பூராட நட்சத்திரக்காரர்கள். இன்னொன்று, பூராடம் நூலாடாது, இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இல்லை. யாரோ எப்போவோ சொன்ன ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு வரைக்கும் பூராடம் நூலாடாது, பூராடம் நூலாடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நான் மூலம் நட்சத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போதே கொடுத்தேன், ஆய கலைகள் 64 அதிதேவதையான சரஸ்வதி தேவி அவதாரம் செய்தது மூல நட்சத்திரத்தில் தான். ஒரு பொண்ணு மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டா வீட்டுக்கே ஆகாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்து தான் உலகத்தில் உள்ள அத்தனை கலைகளுக்கும் அதிதேவதையாக சரஸ்வதி தேவி இருக்கிறாள்னு நான் விளக்கம் கொடுத்தேன். இப்போ பூராடம் நூலாடாது, வீட்டில் ஒட்டடை தொங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் நம்ம சொல்லுவோம், நூலாம்பட அங்கே பாரு நூல் தொங்கிட்டு இருக்குது ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. எப்போ ஒட்டடை வரும், வீட்டில் ஆள் இல்லைன்னா வரும், வசிக்கலை வாழலை அப்படின்னா அந்த வீட்டில் நூலாம்படை வரும். நீங்கள் நிறைய சினிமாலெலாம் பாருங்கள், இந்த பேய் படத்துலலாம் ஹீரோ உள்ளே வந்த உடனே என்ன தெரியுமா பண்ணுவார், அந்த அரண்மனையில் இப்படி 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 சிலந்தி விளைய விளக்கிட்டு தான் உள்ளே போவார். கவனிச்சிருக்கிறீங்களா, எல்லா பேய் படத்துலையும் இப்படி ஒரு சீன் இருக்கும், பாழடைஞ்ச பங்களா, மனிதர்கள் வசிக்காத வீடு, இங்கே தான் நூலாம்படை சிலந்தி வலை அதிகமாக இருக்கும், அந்த நூலெல்லாம் இப்படி விளக்கிட்டு தான் ஹீரோ உள்ளே போவார் இல்லையா. அப்போது பாழடைஞ்ச இடத்துல நூல் ஆடும், ஆனால் சுத்தமாக இருக்கிற இடத்துல நூல் ஆடாது, மங்களகரமாக இருக்கிற இடத்துல நூல் ஆடாது. நூல்னா நூலாம்படை சிலந்தி விலை. பூராட நட்சத்திரக்காரர்கள் அவங்க இருக்கிற வீட்டை எப்பவுமே சுத்தமாக வச்சுருப்பாங்க, அவங்க இருக்கிற வீடு சுபிட்சமாக இருக்கும், சுபிட்சமாக இருக்கிற வீட்டில்
எதுக்கு நூலாம்படை வரப்போகுது? மங்களகரமாக இருக்கிற வீட்டில் எதுக்கு நூலாம்படை வரப்போகுது? இல்லை, அப்போ பூராடம் அப்படின்றது போராடும், தான் நினச்சது தனக்கு கிடைக்கணும்னு அந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் அது போராடும். பூராடம் அப்படின்றது சண்டையை சமாதானத்திற்கு கொண்டு வரும், சண்டைக்கு ஒரு முடிவை கொடுக்கும், போர்க்களமாக இருக்கிற இடத்துல ஒரு அமைதியை கொடுக்கும். பூராடம் நூலாடாது அப்படின்னா பூராட நட்சத்திரக்காரர்கள், குறிப்பாக பெண்கள் இருக்கிற இடம் சுபிட்சமாக இருக்கும், அங்கே நூலாம்படைக்கு வேலையே இல்லை. அதனால தான் பூராடம் நூல் ஆடாதுன்னு சொன்னாங்க. இதுதான் சரியான விளக்கம். இப்போ பூராட நட்சத்திரக்காரர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாளைக்கு யாராவது வந்து நீ பூராடமா நூலாடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த விளக்கத்தை சொல்லுங்கள். நாங்களாம் எப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்கள் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது சண்டை நடந்தால் கூட சொல்லுங்கள், நாங்கள் வந்து முடிச்சு வைக்கிறோம். ஏன்னா போராடம் வந்தால் தான் போரே முடிவுக்கு வருமா, மகாபாரத போரே சாட்சி அப்படின்னு நீங்கள் விளக்க சொல்லுங்கள். சரி, இப்போ இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னா இருக்குது. நான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் தனித்தனியாக என்னென்ன கோவில்கள் போராட நட்சத்திரக்காரர்கள் போகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு கோவில் சொல்கிறேன். உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் திருநாவலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. சுந்தர் அவதாரம் செய்த திருத்தலம் அதுதான். அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூராடம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு போய் வணங்கணும். அந்த தட்சிணாமூர்த்திக்கு என்ன சிறப்பு தெரியுமா? நான் ஆன்மீக சொற்பொழிவாளராக தமிழ்நாடு முழுக்க நிறைய கோவில்களுக்கு போயிருக்கேன், நிறைய கோவில்களில் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தட்சிணாமூர்த்தி எப்படி இருப்பார்? அமிர்த கோலத்தில் இருப்பார், தியானத்தில் இருப்பார், சனகாதி முனிவர்களுக்கு போதித்தபடி அமைதியாக இருப்பார் இல்லையா? ஆனால் திருநாவலூரில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் இருப்பார், ரிஷபாரூடராக இருப்பார். கோவலர் நான்முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேலவர் முப்புறம் தீயெழுவித்தவன் ஓர் அம்பினால் ஏவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலனாருக்கு இடமாவது நம் திருநாவலூரே அப்படின்னு சுந்தரர் பாடின பெருமைக்குரிய திருநாவலூர் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூராட நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு போய் வணங்கினால் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். தொடர்ந்து நான் பூராட நட்சத்திரக்காரர்கள் வேற என்ன மாதிரியான கோவில்களுக்கு போகலாம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன். பூராடம் நூலாடாது அப்படின்றதுக்கு தப்பான விளக்கத்தை இதுவரைக்கும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி பயப்பட வேணாம். பூராட நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே தைரியம் மிக்கவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும், ஒரு போர்க்களமாகவே இருந்தாலும் அங்கு அமைதியை கொடுக்கக்கூடியவர்கள் பூராட நட்சத்திரக்காரர்கள். அதை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்படலாம். அதனால் பூராட நட்சத்திரக்காரர்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்டு தேவையில்லாமல் பயப்படாதீங்க. பூராடம் ரொம்ப ரொம்ப நல்ல நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுக்காக நீங்கள் பெருமைப்படணும். இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.